ஹலோ ஒன் வெல்கம் டு தமிழ் டேப் இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஃபேவரட் கீபோர்ட் லாஜிடெக் எம்எக்ஸ் கீஸ் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம இப்போலாம் கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க்கை எஃபிஷியண்டாக முடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்சி அண்ட் ஈஸ் ஆஃப் யூஸ் தான் எனக்கு இந்த லாஜிடெக் எம்எக்ஸ் கீஸ் யூஸ் பண்ணுற போது கிடைக்கிது ஸோ இதை பற்றி தான் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இன்னைக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம் லாஜிடெக் ஒரு ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஹை குவாலிட்டி கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் லைக் மவுஸ் கீபோர்டு டெஸ்க்டாப் ஸ்பீக்கர்ஸ் கேம்ஸ்லாம் கன்சூமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் இப்போ வந்து அவங்க டாப் ஆஃப் த லைன் என்ன இருக்குன்னா எம்எக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் சீரிஸ் இருக்குது இதில் ஒரு எம்எக்ஸ் கீஸ்னு ஒரு கீபோர்டும் இருக்குது எம்எக்ஸ் மாஸ்டர்னு ஒரு மவுஸும் இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எம்எக்ஸ் கீஸ் அவங்களோட லாஜிடெக் கீபோர்டு பற்றி தான் ஒரு சின்ன ரிவியூ பார்க்க போகிறோம் எம்எக்ஸ் கீஸ் வந்து ஒரு ப்ரீமியம் அண்ட் டியூரபிள் லோ ப்ரோஃபைல் கீபோர்ட் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணுற ஆள் நிறைய டைப்பிங்லாம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த கீபோர்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கீபோர்டு பிரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அரௌண்ட் ஹண்ட்ரட் யூரோஸ் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் லைக் நம்ம கம்ப்யூட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வி ஸ்பெண்ட் அலாட் வி இன்வெஸ்ட் இன் அ கு குட் மானிட்டர் இல்லை நல்ல சேர் நல்ல டெஸ்க்கு எல்லா எக்னாமிக்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நல்ல கீபோர்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கீபோர்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா அவுண்ட் ஹண்ட்ரட் யூரோஸ் இந்த கீபோர்டு வந்து அஃப்கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரைஸி தான் யூ கேன் ஃபைண்ட் கொஞ்சம் டீல்ஸ் லைக் அமேசானில் நீங்கள் வந்து ஓப்பன் பாக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண ஐட்டம்ஸ் வந்து பாருங்கள் எல்லாம் அமேசானில் டிஸ்கவுண்ட் இருக்கிற டைமில் கண்டிப்பாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த கீபோர்டு வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது டிபிகல் ஆஃபீஸ் கீபோர்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கீபோர்டு வந்து ஒரு பிரைஸ் வந்து கொஞ்சம் கூட தான் ஜென்ரலாக மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் எல்லாம் கேமிங் கீபோர்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் இஸ் வெரி வெரி ரீசனபிள் அது தவிர ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து உங்க டெஸ்கில் இந்த கீபோர்டு வச்சா ஒரு நல்ல எஸ்தடிக் அண்ட் க்ளீன் அண்ட் மினிமம் லுக் கொடுக்குது ஸோ டிசைன் வைஸ் கீபோர்டு லுக்ஸ் பியூட்டிஃபுல் ஹண்ட்ரெட் யூரோஸ் ப்ரைஸ் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் பிலீவ் திஸ் கீபோர்டு 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 இஸ் ரியலி ரியலி எம்எக்ஸ் கீஸ் வந்து 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 ஒரு 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 ப்ரீமியம் அதோட பில்டும் அதே மாதிரி ப்ரீமியமாக தான் இந்த மெட்டல் ஹவுசிங்கில் இட்ஸ் அ லோ ப்ரோஃபைல் ஸ்டைல் அண்ட் கீ கேப்ஸ் சாஃப்ட் டச் பிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க எல்லா கீ கேப்ஸ்லயும் ஒரு சின்ன சர்க்குலர் டிப்ரெஷன் இருக்குது இந்த டிப்ரெஷன் வச்சு நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து கரெக்டாக கீஸில் ரெஸ்ட் பண்ணி நல்லா ஃபீல் பண்ணலாம் நம்ம கீஸ் மிஸ் பண்ணுற சான்சஸ் வந்து இந்த டிசைனால ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஐ ரியலி ரியலி லைக் திஸ் பிரில்லியன் டிசைன்ஸ் இந்த மாதிரி சட்டில் அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் எனக்கு இந்த கீபோர்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லாஜிடிக் எம்எக்ஸ் கீஸ் வந்து ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டு ஃபுல் சைஸ் கீபோர்ட்னா என்ன உங்களுக்கு ஒரு ஆல்பெட் செக்ஷனும் இருக்கும் அதே மாதிரி ஒரு நம்பர் பேடும் இருக்கும் ஸோ அது தவிர இந்த லாஜிடெக் எம்எக்ஸ் கீஸ்ல ஏகப்பட்ட கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய ஃபங்க்ஷன் கீழ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட உங்களோட லேப்டாப் எல்சிடி பிரைட்னஸ் கூட்டணும்னா மியூசிக் ட்ராக் ப்ளே பண்ணணும்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கம்மி பண்ணணும்னா அது தவிர ஆல்சோ தேர் ஆர் சம் டெடிக்கேட்டட் ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குவிக்லி வந்து உங்கள் கம்ப்யூட்டரை லாக் பண்ணணும்னா இல்லைனா கால்குலேட்டர் லான்ச் பண்ணணும்னா இல்லைனா வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஒரு ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் கீஸ் வந்து கீபோர்டில் வந்து இருக்குது இந்த ஃபங்க்ஷன் கீஸ் வந்து எல்லாமே மேப்பபிள் மேப்பபிள்னா என்னென்னு சொல்கிறேன்னா லாஜிடெக் ஆப்ஷன்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் இந்த கீபோர்டை வந்து ஃபார்ம்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம் அது தவிர எல்லா ஃபங்க்ஷன் கீஸையும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி மேப் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுவே ஒரு செம்ம செல்லிங் பாயிண்ட் இந்த சாஃப்ட்வேர் லாஜிக் ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் கிரேட்டாக இல்லை கிரேட்டாக இல்லைனா என்ன நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த ப்ரீமியம் குவாலிட்டி கீபோர்டுனால ரொம்ப ஹையாக இருக்குது

வச்சு நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஸ்விட்ச் பண்ணோன்னா நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஸோ அதுதான் அந்த ப்ரொஃபைல் கீஸ் அசைன் டு ஈச் ஆஃப் திஸ் டிவைஸ் வச்சுன்னா நம்பர் ஒன் அமுக்குனீங்கன்னா என் பிசிக்கு இந்த கீபோர்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கும் என் பிசியில் நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நம்பர் த்ரீ அடிச்சுன்னா டக்குனு ஐபேடில் போய் ஐபேட்லேயும் டைப் பண்ணால் இந்த கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அருமையான செல்லிங் பாயிண்ட் ஸோ குடோஸ் டு லாஜிடெக் இட் ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லி அண்ட் சீம்லெஸ்லி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த கீபோர்டில் என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து இந்த கீபோர்டு இஸ் பேக்லெட் ஸோ நீங்க நைட்ல ரூம் டார்க் இருக்கும்போது இந்த கீபோர்டை வந்து பார்த்து டைப் பண்றது வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கு இந்த கீபோர்டில் ஒரு ப்ராக்சிமேட்டி சென்சரும் இருக்கு ஸோ நீங்க பக்கத்தில் வரும்போது இந்த கீபோர்டு வந்து கைண்ட் ஆஃப் லைட்ஸ் அப் அதே மாதிரி வந்து இந்த கீபோர்டோட பேக்லெட் இன்டென்சிட்டியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜீரோல இருந்து லைக் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்றதுக்கு அதுக்கும் வந்து ஃபங்க்ஷன் கீஸ் அவைலபிளாக இருக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணுமோ அதே மாதிரி வச்சுக்கலாம் இந்த கீபோர்டு வந்து ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டுன்னு சொன்னாலும் இல்ல ஒயர்லஸ் கீபோர்ட்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஜிடெக் இதை ரேட் பண்ணுறது வந்து ஃபைவ் மந்த்ஸ் நீங்கள் வந்து இந்த பேக்லிட்டே யூஸ் பண்ணலாம் பேக்லிட் கீபோர்டு வந்து ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணலாம் ஃபைவ் மந்த்ஸ் வந்து ஃபுல் சார்ஜில் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பேக்லிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அரௌண்ட் டென் டேஸ் வித் ஃபுல்லி சார்ஜ் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணலாம் இந்த கீபோர்டு ஃபுல்லி சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிரன்ச் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்க ஒயர் வச்சு சார்ஜ் பண்ணிக்கிட்டே வந்து இந்த கீபோர்டு யூஸ் பண்ணலாம் நைஸ் திங் இஸ் தட் திஸ் கீபோர்ட் யூஎஸ் யூஎஸ்பிசி இன்போர்ட் அதே மாதிரி இந்த கீபோர்டில் ஒரு எல்இடி இண்டிகேட்டரும் இருக்கு நீங்க சார்ஜ் ஆகும்போது க்ரீனாக இருக்கும் அதே மாதிரி சார்ஜ் கம்மியாகும் போது அது வந்து ரெட்டாக மாறிடும் ஸோ அப்போ வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கீபோர்டில் பிரச்சனையே இல்லையான்னு சொன்னீங்கன்னா இருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சில பேருக்கு வந்து எக்கனாமிக்லி இந்த கீபோர்டு அவ்வளோ பிடிக்காது ஏன்னா இது கைண்ட் ஆஃப் லோ ப்ரொஃபைல் கீபோர்டு இல்லைனா சில பேருக்கு வந்து ரிஸ்கில் கை வலிக்க வாய்ப்புகள் உண்டு எனக்கு இல்லவே இல்லை அப்படி இல் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ரிஸ்ட் ரெஸ்ட் மாதிரி வாங்கிக்கலாம் அந்த ரிஸ்ட் ரெஸ்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் இன் இந்த பாக்ஸ் ஒன்று நீ அது வாங்கினோன்னா லாஜிடேக்கு ஒன்று விற்கிறாங்க நைன்டீன் யூரோஸ்க்கு விற்கிறாங்க அது வந்து இந்த வேலைக்கு அவங்க கண்டிப்பாக இந்த பாக்ஸ் உடைய கொடுத்துருக்கணும் ஃபைனலி திஸ் கீபோர்டு அது லார்ட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஃபார் இட் இந்த கீபோர்டு வந்து ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது என்னோட செகண்ட் கீபோர்டு ஒவ்வொரு கீபோர்டு வந்து என் ஆஃபீஸில் இருக்குது ஒன்று வந்து வீட்டில் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஐலேண்ட் எனக்கு இந்த டச் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இந்த கீபோர்டில் ப்ளஸண்டாக இருக்குது இந்த கீபோர்டு யூஸ் பண்ணும்போது சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்க கேளுங்க கிரேட் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒன் ஆஃப் த நைஸ் திங்ஸ் அபவுட் திஸ் கீபோர்ட் இஸ் இந்த எபிலிட்டி டு சுவிட்ச் பிட்வின் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் யூஸிங் தீஸ் த்ரீ ப்ரொஃபைல்ஸ் இந்த மூணு ப்ரொஃபைல் ஒன் டூ த்ரீ செலக்ட் பண்ணும்போது யூ கேன் சீம்லெஸ்லி ஸ்விச் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ் அது வந்து செம்மையான ஒரு ஃபீச்சர்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கிறது வந்து ஒரு காட்ஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கீஸ் வச்சு டக்கு 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 டக்குன்னு குயிக்காக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கனாலும் கீ ஃபார் லாக்கிங் யோர் கம்ப்யூட்டர் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் கிரேட் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து இந்த பேக்லிட் கீபோர்டு கோர்ஸ் எனக்கு யூஎஸ்பிசி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆல்சோ திஸ் கீபோர்ட் இஸ் ஒயர்லெஸ் அண்ட் இதோட பேட்ரி கெப்பாசிட்டி ஹவு லாங் இட் ஸ்டேஸ் ஆன் இஸ் ஜஸ்ட் அமேசிங் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது அண்ட் யூனிஃபைங் இந்த யூஎஸ்பி டாங்கில் வைஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் கனெக்டிங் இந்த கீபோர்ட் டு யார் கம்ப்யூட்டர் இதில் என்ன பிடிக்காத விஷயம் இந்த கீபோர்ட் வந்து ஒரே ஒரு ஆங்கிள் தான் இந்த கீபோர்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து இன்க்ளைன் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வேறு கீபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்க்கு வந்து அந்த கீபோர்டு வந்து உங்கள் 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 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கீபோர்டில் அது முடியாது அதுக்கப்புறம் இந்த ரிஸ்பேட் ஒன்று இருந்துருந்துச்சுன்னா விற்கிறாங்க ஆக்சுவலி லாஜிடேக் ஆனால் இந்த பாக்ஸோட கொடுக்கல மேபி இட் உட் பி நைஸ் இந்த ஃபியூச்சர் மாடல்ஸ் தட் இந்த

ஹைலி ஹைலி ரெக்கமண்டட் லாஜிட்டிக் எமெக்ஸ் கீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இந்த கீபோர்ட் பற்றி உங்களுக்கு இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம இப்போ வீடியோட லாஸ்ட் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் டேக் கேர் அண்ட் பை பாய்